தினக்குரல் வாசகர்களுக்கு இனிய வணக்கம். சனி பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி? பொதுவாகவே நவக்கிரகங்களிலே மிக முக்கியமான கிரகமாகவும் ஈஸ்வர பட்டம் பெற்றவராகவும் சனீஸ்வரன் விளங்குகின்றார். எல்லா கிரகங்களையும் விட இந்த கிரகத்துக்கு மட்டும்தான் தேவர்களிலிருந்து மனிதர்கள் வரை சற்று பயங்கொள்வது. ஏனென்றால் அவர் நீதிமானாக எங்களுடைய கர்ம வினைகளுக்குரிய பலாபலங்களை தயவு தாட்சண்யமின்றி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம். நீங்கள் எவ்வளவுதான் பரிகாரங்கள் பூஜைகள் செய்தாலும் உண்மையிலேயே அந்த எங்களுடைய கர்ம வினைகளை சரியாக தரக்கூடிய ஒரே கிரகமாக சனி பகவான் விளங்குகின்றார். நாங்கள் செய்கின்ற பரிகாரம் மூலம் பூஜைகள் மூலம் அவருடைய அந்த அதீதமான சிரம பலன்களை சற்று குறைக்கலாமே தவிர முற்றுமுழுதாக அவற்றை நிவர்த்தி செய்ய முடியாதது சனீஸ்வரனிடம் மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த சனி பெயர்ச்சியானது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியாக சஞ்சாரம் அமைவது உண்டு. சில காலங்களிலே மக்கரம் அதிசாரம் மூலமாக 3 ஆண்டுகளிலேயும் சஞ்சாரங்கள் அமையும். அந்த வகையிலே எங்களுடைய யாழ்ப்பாண ரகுநாதையர் பாக்கிய பஞ்சாங்கப்படி சார்வரி வருடம் மார்கழி மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை பின்னிரவு 4:33 அதாவது 27/12/2020 ஞாயிறு அதிகாலை ஏஎம் இந்த நேரத்துக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி அமைகின்றது. முதலாவதாக நாங்கள் பார்க்க வேண்டிய ராசி மேச ராசி. அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி மூலம் எப்படியான பலாபலங்கள் அமையப்போகுது என்பதை பார்க்கலாம். பொதுவாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 10ஆம் இடத்திலே அமைகின்றார். இந்த 10ஆம் இடமானது எந்த வகையிலும் தொழிலிலே கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கும். தொழில் சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகள், தொழில் சார்ந்த அலைச்சல் நிலைகள், தொழில் சார்ந்த வேலைப்பழு, இப்படியாக தொழில் ரீதியாக அதீத கவனத்தோடும் பொறுமையோடும் நிதானமோடும் செயல்பட வேண்டும். அதே நேரம் குடும்ப நிலையிலும் சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்பட்டு மறைகின்ற நிலைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். பெண்களுக்கு அதிகமான மனச்சஞ்சலங்கள் இருக்கும். மாணவர்கள் கல்வியிலே கடின ஊக்கமும் முயற்சியும் எடுக்க வேண்டும். பொதுவாக இந்த மேடராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் இந்த சனீஸ்வரனுடைய பலாபலங்கள் 2.5 ஆண்டுகளுக்கு 2023ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதி வரைக்கும் எடுக்கின்ற முயற்சிகளிலே எல்லா வகையிலும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், சிரமங்கள் அதிகமாக இருக்கும். அதற்கு ஏற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு கொள்ளுங்கள். இடையிடையே உங்களுக்கு மாதம் ஒரு முறையாவது சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட்டு அவருக்குரிய வழிபாடையும் செய்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடையும் செய்து பாருங்கள். அது உங்களுக்கு மிக உகந்ததாக இருக்கும். பொதுவாக நீங்கள் தொழில் ரீதியிலே மிக நிதானமாக இருப்பது மிகவும் நல்லது. அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டிய ராசி இடபராசி. இடபராசி எடுத்துக்கொண்டோமானால் கார்த்திகை 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதம், ரோகிணி மிருகசீரிடம் 1ஆம் 2ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியானது அதி விசேஷமான யோகங்களை தரக்கூடியதாக அமைகின்றது. எடுக்கின்ற முயற்சிகளிலே மிகச்சிறப்பான அனுகூலமான நல்ல பலாபலங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். தொழில்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்ல தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குடும்ப நிலை சார்ந்த அனுகூலங்கள் நன்மைகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்ப நிலையிலே சுபகாரியங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வழக்கு விவகாரங்களிலே வெற்றிகள் அமையும். தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய சூழல்கள் இலகுவாக சுமூகமாக அமையும். எனவே பெண்களுக்கு மிகவும் மன மகிழ்ச்சியும் குடும்ப நிலை மகிழ்வுகளும் இருக்கும். மாணவருடைய கல்வி நிலை மிகச்சிறப்பாக உன்னதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எனவே எல்லா வகையிலுமே இந்த சனி பெயர்ச்சியானது உங்களுக்கு மிகவும் சிறப்பான அனுகூலமான நல்ல பலாபலங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. எனவே நீங்கள் இந்த சனி பெயர்ச்சியின் மூலம் நல்ல சிறப்புகளையும் நல்ல அனுகூலங்களையும் பெறக்கூடியதாக இருக்கும். நல்லது வருகிறது என்றாலும் நீங்கள் மாதம் ஒரு முறையோ அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுதோ ஒரு கால் போய் சனீஸ்வரனை
வழிபட்டு அவருக்குரிய எல்லெண்ணெய்கள் எடுத்து வழிபட்டால் இந்த நன்மைகளிலும் அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்பதே என் கணிப்பு. எனவே எல்லோரும் அதை மனதிலே கொண்டு உங்களுடைய சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு மிக யோகமாக இருக்கின்றபடியால் நீங்கள் துணிந்து எந்த காரியங்களிலும் இறங்கிக் கொள்ளலாம். வெற்றி உங்களது கையிலே கனிந்து வரும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்ததாக மிதுன ராசி எடுத்துக்கொண்டோமானால் மிருகசீரடம் 3-4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாதம் கொண்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 8 இடத்திலே அமைகின்றார். அஷ்டமத்து சனி எந்த விடயமாக இருந்தாலும் மிகவும் பொறுமையோடும் நிதானத்தோடும் நீங்கள் செயல்பட வேண்டும். தொழில் சார்ந்த விடயங்களிலே தேவையற்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். குடும்ப நிலையிலே தேவையற்ற வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கும். பண நஷ்டங்கள், வாகன விடயங்களிலே இழுபறிகள் நஷ்டங்கள், சிறு சிறு வாகன விபத்துக்கள், உடல் சார்ந்த உபாதைகள், ஏதேனும் திடீர் சத்திர சிகிச்சைகள், இப்படியாக பலவிதமான சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலமாக மிதுன ராசிக்கு இந்த அட்டமத்து சனி அமைகின்றது. எனவே பொதுவாகவே நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக சிறப்பு. தேவையற்ற புதிய வடிவங்களிலே தலையீடு இல்லாமல், தேவையற்ற உங்களுக்கு இது தேவையில்லை என்று சொல்லுகின்ற விடயங்களை தவிர்த்து உங்களுடைய வேலைகளிலே நியாயபூர்வமாக செய்து கொண்டு அமைதியாக நீங்கள் இருப்பது உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப நிலையிலே ஏதோ ஒரு வகையிலே சஞ்சலம் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கும். மாணவர்கள் கல்வி நிலையிலே மிக மிக நிதானமாக பொறுமையாக செயல்பட வேண்டும். எந்த வகையிலே எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு இந்த சனீஸ்வரனுடைய பலாபலங்கள் சற்று சிரமங்களாகவே இருக்கின்றனவே. எனவே நீங்கள் சனி வாரங்களிலே அவருக்குரிய எள்ளெண்ணெய் சீட்டு ஏற்றி வழிபாடுகள் செய்து, உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளும் செய்து மிக அமைதியாகவும் பொறுமையாகவும் உங்களுடைய செயல்பாடுகளை செய்து கொள்வது மிக உசிதமான உத்தமமான காரியமாக அமையும். அடுத்ததாக நாங்கள் கடகராசி எடுத்துக்கொண்டோமானால் புனர்பூசம் 4 பாதம், பூசம் ஆயில்யம் கொண்ட கடகராசி என்பவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது 7 இடத்திலே அமைகின்றார். இந்த 7 இடமும் அவ்வளவு விசேஷமானதாக இல்லை. பொதுவாக இது ஒரு குடும்பஸ்தான நிலையிலே அமைகின்ற சனி பகவான் தேவையற்ற வீண் சஞ்சலங்கள் சண்டைகள் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். எனவே மிக பொறுமையாகவும் நிதானமாகவும் குடும்ப நிலையிலே நீங்கள் கையாளப்பட வேண்டும். குடும்ப நிலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் அதிகம் முகம் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கும். உறவினர்கள் மூலமாக பிரச்சனைகள் தேடி வரும். மனநிலையிலே சஞ்சலங்கள் இருக்கும். கணவனுக்கு அல்லது மனைவிக்கு ஏதேனும் மாறி மாறி சுகயீனங்கள் மருத்துவ செலவுகளை கொடுத்து கொண்டிருக்கும். பிள்ளைகள் மூலமாகவும் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். எனவே குடும்ப சூழல் சார்ந்த விடயங்களிலே மிகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் நீங்கள் செயல்பட வேண்டும். இந்த சனியானது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் துன்பங்கள் செலவுகள் நஷ்டங்கள் போன்ற நிலைகளை கொடுக்கும். பெண்கள் மிக ஜாக்கிரதையாக பொறுமையாக செயல்பட வேண்டும். மாணவர்களும் கல்வி நிலையிலே சற்று ஊக்கத்தோடு செயல்பட வேண்டும். பொதுவாக இந்த சனியின் மூலமாக பெருநன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதற்கு ஏற்ப நிதானம் பொறுமையோடு செயல்படுவதே மிகவும் உசிதமானதாக அமையும். அடுத்து சிம்ம ராசி எடுத்துக்கொண்டோமானால் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியானது ரோகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 6 இடத்திலே அமைகின்றது. அதாவது மகம், பூரம், உத்தரம், 1 பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி மிக மிக சிறப்பானதாக அமைகின்றது. 6 இடத்து சனி வந்து எல்லா வகையிலுமே உங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல வெற்றிகள் அமையும். தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். பணவரவுகள் மிகவும் திருப்திகரமாக அமையும். குடும்ப நிலை சார்ந்த அனுகூலங்கள் சிறப்பாக இருக்கும். எந்த விடயம் எடுத்துக்கொண்டாலும் அதிலே வெற்றிகளும் சிறப்புகளும் உங்களை தேடி நாடி வருகின்ற நிலை அனுகூலமானதாக அமையும். எனவே புதிய முயற்சிகளின் மூலம் வெற்றிகளை பெறலாம். வாகன லாபங்கள், தொழில் லாபங்கள் சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு மனமகிழ்வும் நிறைவான சந்தோஷங்களும் இருக்கும். மாணவர்களின் கல்வி நிலை மிகச்சிறப்பானதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எனவே இந்த சனிப்பெயர்ச்சியானது சிம்மராசி என்பதற்கு மிக யோகமான சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து கன்னி ராசி எடுத்துக்கொண்டோமானால் உத்தரம் 2-3-4 பாதம், சித்திரை, அஸ்தம், சித்திரை, 1-2 பாதம் இந்த நட்சத்திரங்களை கொண்ட உங்களுக்கு இந்த சனி பகவான் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 5 இடத்திலே அமைகின்றார். இந்த இடமும் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பானதாகவோ யோகமானதாகவோ எதிர்பார்க்க முடியாது. சற்று சிரமங்கள் இருக்கும்.
தேவையற்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல்கள் ஏற்படும். குறிப்பாக பிள்ளைகளின் மூலமாக செலவினங்கள், பிரச்சனைகள், சஞ்சலங்கள், அவமானங்களை கொடுக்க பார்க்கும். எனவே மிக மிக நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டும். பொதுவாக தேவையற்ற விடயங்களை தவிர்த்துக்க வேண்டும். பிள்ளைகளுடைய விடயங்களிலே அதீதமான கவனம் செலுத்த வேண்டும். பூர்வீக சொத்துக்களிலே சிக்கல்களை கொடுக்க பார்க்கும். வரவேண்டிய சொத்துக்களிலே இழுவறைகள், வழக்கினர்களை கொடுக்க பார்க்கும். எனவே நீங்கள் எந்த விடயம் எடுத்துக்கொண்டாலும் மிக பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். பெரிதான நன்மைகளை இந்த சனிப்பெயர்ச்சியில் எதிர்பார்க்க முடியாது. பெண்களுக்கு சஞ்சல நிலைகள் அதிகமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியிலே அதிக முயற்சி எடுக்க வேண்டும். எனவே கன்னிராசி என்பர்கள் நிதானத்தோடு செயல்பட்டு கொள்வதே உகந்தது. அடுத்ததாக துலாம் ராசியை எடுத்துக்கொண்டோமானால் சித்திரை 3-4 பாதம், சுவாதி விசாகம் 1-3 பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது கண்டார்த்த சனி என்று சொல்லப்படுகின்ற 4 இடத்திலே அமைகின்றார். இதுவும் உங்களுக்கு சற்று சிரமங்களை கொடுக்கக்கூடிய நிலையாகவே அதிகமாக இருக்கின்றது. எனவே பொறுமையும் நிதானமும் மிகவும் தேவை. தொழில் சார்ந்த விடயங்களிலே மிக அவதானமாக செயல்பட வேண்டும். போட்டிகளும் பொறாமைகளும் எதிரிகளின் மூலமாக சிக்கல்களும் உங்களை நாடி வந்து கொண்டே இருக்கும். குடும்ப நிலையிலே எதிர்பாராத செலவீனங்கள், மனச்சஞ்சலங்கள், அலைச்சல் நிலைகள் அதிகமாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே எந்த விடயமாக இருந்தாலும் அது இழுவறைகள், தாமதங்கள் கொடுத்துத்தான் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே மிக மிக பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டும். பெண்கள் உடல்நிலை சார்ந்த உபாதைகள் ஏற்படும், மருத்துவ செலவுகள் ஏற்படும், சில பேருக்கு சிறு சிறு சத்திர சிகிச்சைகளும் ஏற்படலாம். பெண்களுக்கு மனச்சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி நிலையிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். பொதுவாக இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக பெரு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. சனீஸ்வர பெருமானுக்கு உங்களுடைய எள்ளெண்ணெய் சட்டி வழிபாடுகள் செய்து உங்களுடைய குலதெய்வங்களுக்கும் வழிபாடுகள் செய்து கொண்டு வருவது மிகவும் உகந்ததாக இருக்கும். பொதுவாகவே இந்த சனி பெயர்ச்சி காலங்களிலே இப்படியான கண்டாட்டு சனி, ஏழரை சனி, அட்டமட்டு சனி வருகின்ற காலங்களிலே இரும்பு தானம், அதாவது ஆலயங்களுக்கு பாவிக்கக்கூடிய கத்தி, அலவாங்கு, மண்பட்டி அல்லது இரும்பினால் அமைந்த கதவுகள் போன்ற இப்படியான தானங்கள் செய்வதன் மூலமாக இது எவ்வளவோ குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். எனவே இவற்றை செய்து பொறுமை நிதானத்தோடு நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு மிக உகந்ததாக அமையும். மீண்டும் அடுத்த 2 பகுதியிலே மத்திய ராசிகளை பார்ப்போம்.